ஹலோ ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நியூ அப்டேட் ஒன்று கொண்டாந்துருக்காங்க. அது என்னன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப் பெரும்பாலான யூஸ் பண்ணியிருப்போம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக நியூவாக வந்து சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பற்றி மெசேஜ் நிறைய வர்றதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளும் புதுசாக அதில் வந்து சேனல் வந்து க்ரியேட் பண்ணி நம்மளும் போஸ்ட் போடலாம். அப்புறம் அது ரிலேட்டடாக வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீ வர நியூ அப்டேட்டை மட்டும், அது என்ன அப்டேட்னா, இப்போ வர வந்து வளர்ந்து வர நவீன காலகட்டத்தில் வந்து சமூக வலைதளமாகவே மாறிடுச்சு வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பை பொறுத்தளவு இப்போ நம்ம பெரும்பாலான வாட்ஸ்அப் பழைய வாட்ஸ்அப்புக்கும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க வாட்ஸ்அப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம அதுலேயே சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாமல் டிராஃப்ட் ஃபைல் வந்து எக்ஸஸாக அனுப்பிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம், அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இல்லாமல் தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து டைரெக்டாகவே ஒன்றாவே கொண்டு வர போகிறாங்க. நம்ம பார்த்துருப்போம், ஃபேஸ்புக்கில் மெட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க வந்து என்னென்னா, இப்போ இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் இருந்தது, இப்போ வந்து ரெண்டுமே வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் வந்து இப்போ அதோடு சேர்த்து நம்ம அட்டாச் பண்ண போகிறாங்க. வர காலகட்டத்தில் அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல ஸ்டேட்டஸ் போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்ஸ்டாகிராமும் ஷோ ஆகிற மாதிரியும் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் ஷோ ஆகிற மாதிரியும் வாட்ஸ்அப்லேயும் ஷோ ஆகிற மாதிரியும் டைரெக்டாக கொண்டு வர போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த ஸ்டோரிஸ் நம்ம அனுப்பும்போது வந்து சாதாரணமாக கம்மியான இது மட்டும்தான் ஸ்டோரிஸ் டிராப்ட் ஃபைல் அனுப்ப முடியும் அப்படின்றது. இப்போ வந்து 2 GB வரைக்குமே அந்த டிராப்ட் வந்து நம்ம ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபைலில் PDF ஃபைலை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் எதுவாக இருந்தாலும் 2 GB வரைக்கும் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வருங்காலத்தில் புது புது அப்டேட் வந்து கொண்டு வருவாங்க வாட்ஸ்அப் நிறுவனம். நம்ம இப்போ வீடியோ கால் பார்த்துட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேர் மூணு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ கால் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து 36 பேர் கனெக்ட் பண்ணுற மாதிரி வீடியோ காலும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாகவும் வீடியோ கால் பண்ணி சேட் பண்ணிக்கலாம். புதுசாக அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஆப்போ எதுவோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வாட்ஸ்அப்பில் மூலியமாக வந்து நம்ம வீடியோ கால் பண்ணிக்கலாம், 36 பேர் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம், வீடியோ கால் பண்ணி பேசிக்கலாம்.